பாக்யா காலையிலேயே கிளம்பி ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. எங்க கிளம்பிட்ட ரெஸ்டாரண்ட்டுக்கா அப்படின்னு ஈஸ்வரி பேட்டி கேக்குறாங்க. ஆமா அத்தை அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. கோபி கேக்குறாரு, இவ்வளவு இல்லைன்னா அவ வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா வீட்டு வேலை எல்லாம் யாரு பாப்பானா, அதையும் அவதான் பாத்துட்டு போறா அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. நானும் பாத்து காமிக்கிறேன் அப்படின்னு கோபி பாத்தீங்கன்னா வீட்டையும் கவனிச்சுக்கிட்டு அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் வேலையும் பாத்துட்டு இருக்காரு. பட் அவரால் அதை மேனேஜ் பண்ணவே கஷ்டமா இருக்கு, அவ்வளவு கஷ்டப்படுறாரு. அடுத்த நாள் பாக்யா கிட்ட வந்து கேக்குறாரு, பாக்யா அது எப்படி நீ வந்து கிச்சன் வேலையெல்லாம் பாத்துட்டு நீ ரெஸ்டாரண்ட்டையும் பாத்துக்கிற அப்படின் போது, நீங்க தான் பெரிய அறிவாளியாச்சே சார், என்கிட்ட எதுக்கு வந்து கேக்குறீங்க, போங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க.